அலவபிள். சேகுவேராவோட வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பகுதி 33 பார்ப்போம். அமெரிக்காவோட சிஐஏ ஃபெடல் மற்றும் சேகுவேராவை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்திருந்தாங்க. முடி நீக்கும் ரசாயனத்தை வச்சு சேகுவேராவோட தாடி மீசையை வளர விடாமல் பண்ணிட்டா அவங்களோட வீரத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அமெரிக்காவோட சிபிஎன் கட்சி நேர்காணலுக்காக சேகுவேராவை நியூயார்க் வர சொன்னாங்க. சேகுவேரா அங்கே போய் அமெரிக்கா ஒரு கழுதை புலி, அதோட ஏகாதிபத்தியத்தை நான் உடச்சே தீருவேன் அப்படின்னு அமெரிக்காலேயே போய் சொல்லிட்டு வந்தார். போன இடமெல்லாம் அமெரிக்காவை திட்டி கோஷம் போட்டுட்டும் வந்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து சேகுவேராவை காணோம். அவரை எங்கே தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் இரவு ஃபெடலோட தம்பி ராகுல் கேஸ்ட்ரோ சேகுவேராவை ஒருமையில் பேசி அலுசிங்கப்படுத்திட்டாரு. அதனால தான் சேகுவேரா கியூபாவை விட்டு போயிட்டாருன்னு நிறைய புரணிகள் பேசப்பட்டுச்சு. இன்னொரு காரணம், லத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற மற்ற நாடுகளில் கூட கியூபா மாதிரி புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதை மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே முற்றிலுமாக தவிர்த்துட்டாங்க. உள்ளூரில் பிரச்சனைகளை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சேகுவேரா போயிட்டாரு அப்படின்னு சொல்லியும் சில